ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபிக்ஷனல் வேர்ல்டில் மெயினாக மார்வலில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனான மியால்னியர். ஸோ இந்த ஒரு மியால்னியர் வெப்பன் ஏன் ரொம்பவே யூனிக்காக இருக்குன்னா, இந்த வெப்பனை தூக்குறதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகள் அடிப்படையில் அந்த ஒரு பர்சன் இந்த ஒரு மியால்னியரை தூக்குனாங்கன்னா, அவங்க வந்து தோரோட பவர்ஸை அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் அந்த வெப்பனோட ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெல்னே சொல்லணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பெல்ல ஓடின் தான் ஹேமருக்கு வந்து கேஷ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஹேமரை மார்வலில் மட்டும் இல்லாமல் ஃபிக்ஷனில் எத்தனை கேரக்டர் யாரெல்லாம் தூக்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபிக்ஷனை தாண்டி அனிமேல, அதுவும் மெயினாக நருட்டோவில் இந்த ஹேமரை தூக்கக்கூடிய அளவுக்கு ஒர்த்தியான பர்சன்ஸ், ஒர்த்தியான கேரக்டர்லாம் யாருன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹேமரை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட தகுதி இருக்கணுன்றத பார்த்துடலாம். ஏன்னா இந்த ஒரு ஹேமரை வந்து தூக்குன்னா அவங்க வந்து ஒரு பியூர் சோலாக இருக்கணும், அவங்க வந்து ஏகப்பட்ட பேரெல்லாம் கொலை பண்ணியிருக்கக்கூடாது, இப்படின்லாம் நிறைய பேர் வந்து நிறைய மிச்சம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து வாரில் ஏகப்பட்ட பேரை கொண்டிருப்பார். அப்படி இருந்துமே அவரால் மியான்யரை தூக்க முடியும். பிகாஸ் அதுக்கான ரீசன் அவருக்குள்ளே இருக்க எண்ணம். ஒரு பர்சன் ஸ்டில் நோ இப்போ வரையுமே பலருக்காக அவரோட உயிரை காத்துட்ருக்காரு. அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த உயிர் மற்ற உயிர்களுக்காக வாழ நினைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது அந்த குவாலிட்டிக்கு. வெறுமனா அவர் வந்து நிறைய பேரை கொண்டிருக்காருப்பா, அதனால அவர் அன்வர்த்தி தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பல பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த ஒரு சில பேரை இவர் கொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா, டெஃபினட்டாக அது வந்து சரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம தோரே மியானியரை வச்சு ஏகப்பட்ட பேட்டில்ஸில் ஏகப்பட்ட வார்ஸில் வந்து சண்டை போட்டிருக்காரு. ஸோ அப்படி அந்த பல சோல்ஜர்ஸ் பல கிரியேச்சர்ஸ் கொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அன்வர்த்தியாக மாறி இருக்க மாட்டார். ஸோ எண்ணம் படி அவரோட உள்ளம் படி அவர் வந்து அன்வர்த்தியா அவர் வந்து மாறி இருப்பார். அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, ஸோ இந்த மாதிரி நீ ரொம்பவே வெறி பிடிச்சவனா மாறி இருக்க, நீ வந்து ஒரு சுயநலவாதியா மாறிட்டு இருக்க தோர் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு ஸ்பெல்லையே கேஷ் பண்ணுவாரு. ஸோ இந்த ஒரு ஹேமரை தூக்குறவங்க ஒரு சுயநலவாதியா இருந்துட்டாங்கன்னா அவங்க டோட்டலா அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு பொதுநலவாதியா இருக்க மாட்டான். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு ஹேமர் வந்து டெஃபினட்டா யாராலையும் தூக்க முடியாத ஒரு பொருளா மாறிடும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேமருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஹேமரை லிஃப்ட் பண்றதுக்கு. சரி, இப்போ நருட்டோல இருக்கக்கூடிய கேரக்டர் யாரெல்லாம் இந்த ஹேமரை லிஃப்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக இருக்கிறது ஹினாட்டா. இந்த ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங் கிளாசிக்லேருந்து எண்ட் ஆஃப் ஷிப்புடன் வரையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டராக மாறி இருக்கும். ஏன்னா நருட்டோவில் நம்ம ஏகப்பட்ட ஃபீமேல் கேரக்டர்ஸை பார்த்துருந்தாலுமே இவங்களோட அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். பிகாஸ் ஹினாட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு அவங்களோட ஹோல் வேர்ல்டே நருட்டோ தான். நருட்டோவை தாண்டி அவங்க எதில் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, எதில் அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னே நமக்கு சொல்ல வராது. ஏதோ இந்த கடமைக்கு இந்த ஷினோபி வேர்ல்டில் வந்து ஒரு ஷினோபியாக நான் சுற்றி இருக்கேன், என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் நருட்டோ தான், அவனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டோட்டலா நருட்டோவாவே தான் அவங்க வாழ்ந்த மாதிரி தான் அந்த ஒரு ஃபுல் சீரீஸ்லயுமே காமிச்சிருப்பாங்க. ஒரு சில முக்கியமான வார் ஆர்க்ல அவங்க வந்து ஒரு கிரேட் ஷினோபியா மாறதுக்கு அவங்களோட அந்த ஒரு சில கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருந்தாலுமே அவங்கள இந்த ஒரு நருட்டோ ஹோல் சீரீஸ்ல உத்து பாத்தீங்கன்னா நருட்டோக்காக மட்டும்தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. முக்கியமா பெயினோட ஃபைட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நருட்டோ பயங்கரமா அடி வந்து கிடப்பாரு. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல நருட்டோக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சாக போயிருப்பாங்க. பெயின் நம்ம ஹினாட்டாவை போட்டு பொழந்து எடுத்து தூக்கி போட்டுருவான். அந்த டைம்ல தான் அவங்களுக்கு அந்த ஒரு லவ்வே வந்து ஸ்டார்ட் ஆகும் நருட்டோக்கும் ஹினாட்டாக்கும். ஹினாட்டாவில் எப்படி இந்த மியான்யரை லிஃப்ட் பண்ண முடியும்? பிகாஸ் அவங்க வந்து எந்த விதமான ஈகோயிஸ்ட்டும் இல்லை. அவங்களுக்கு வந்து யார் மேலே ஈகோ கிடையாது. இன்னொன்று அவங்க ரொம்பவே கைண்ட் ஹார்ட் பர்சன். யாரையும் பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. அவங்க ஒன்று அவங்க வேலை ஒன்றுன்னு இருப்பாங்க. இன்னொன்று எப்போ ஒருத்தர் தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னால் ஒரு 10 பேர் இல்லை ஒரு 4 பேர் உயிரோடு இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சாக துணிஞ்சிட்டாங்களோ அவங்களே அந்த டைமில் ஒரு ஒர்த்தியான பர்சனாக மாறிடுறாங்க. அப்படி பெயினோட ஃபைட்டில் ரொம்பவே தைரியமா நின்னு பெயின் கூட சண்டை போட்டு அவங்க சாகரளோ போராடி ஃபைனலா ரொம்பவே அடிபட்டு கலந்திருப்பாங்க. சோ அந்த விதமான ஒரு சில சாக்ரிஃபைஸ்லாம் வந்து ஹினாட்டா இந்த சீரிஸ்ல ரொம்பவே முக்கியமான இடங்களை பண்ணியிருக்காங்க. சோ டெஃபினட்டா ஹினாட்டாவாலையும் மியான்யரை தூக்க முடியும் நான் நம்புறேன். நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா இருக்கிறது சிஷி உச்சிகா. இந்த நருட்டோ ஷிப்புடன் ஹோல் சீரீஸ்ல இவரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த ஒரு கேரக்டரை நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்ப்பா. இவர் பொழைச்சு வந்திருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸே இந்த நருட்டோ ஷிப்புடன் ஸ்டோரி லைன்ல மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா இவர் பண்ண சாக்ரிஃபைஸ் வந்து ரொம்பவே பெருசு. அவர் அந்த ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்டாவே இருந்திருக்கும். கண்ணை வந்து டான்ஸ் எடுத்துக்கிட்டான். பட் இருந்தாலுமே கண்டிப்பா அவர் வந்து லீஃப்
வில்லேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக தான் இது பண்ணுறாரு. இந்த ஒரு ஐயையும் நான் வந்து அவர்கிட்ட கூக்க வேணாம்னு நினைக்கிறேன், ஸோ இதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம இட்டாச்சிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டு அவர் அப்படியே சூசைட் பண்ணி இறந்துருப்பாரு. ஸோ ஓவராலாக அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷினோபி வாலில் ஒரு பீஸை உருவாக்கணும், ஒரு பீஸை நிலநாட்டணும் அப்படின்னு தான் போராடிருப்பாரு. அங்கே ஆல்ரெடி உச்சிஹாஸ்க்கும் இங்கே இருக்க கிளான் மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒரு உள்நாட்டு போரே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருந்த டைமில், ஸோ இந்த மாதிரின ஒரு சில விஷயங்கள் அவங்கள ட்ரிகர் பண்ணி சிவில் வாரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவர் முடிஞ்ச அளவு போராடிருப்பாரு. ஸோ முடியாத பட்சத்தில் இட்டாச்சிட்டா எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடஞ்சு போய் சூசைட் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சிஷியுச்சிகாவும் ரொம்பவே ஒர்த்தபுளான ஒரு பியூர் சோல்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹோல் வில்லேஜே நிம்மதியாக இருக்கணும், அவங்க மொத்த பேருக்கும் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வாரும் வந்து அங்கே வந்து எந்த விதமான உயிர் சேதமும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே போராடி இருப்பாரு, அதுக்காக வந்து உயிரையும் கொடுத்துருப்பாரு. ஸோ டெஃபினட்டாக இவருமே ரொம்பவே நல்ல ஒரு மனுஷன், இவராலையும் மியான்மர் தூக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா இருக்கிறது நருட்டோ உசுமாக்கி. ஸோ இந்த ஒரு கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆயிருப்போம் இவன் கூட. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இவன் ஹொகாகே ஆகிற வரையும் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வில்லேஜை சேர்ந்தவங்க அவன் மேலே ஒரு வெறுப்பை வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா இந்த லீஃப் வில்லேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கும். அது என்னன்னா நைன்டெல் ஃபாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மிருகம் இந்த லீஃப் வில்லேஜில் இறங்கி அந்த லீஃப் வில்லேஜையே நாசம் பண்ண போயிருக்கோம். ஸோ எப்படியோ அங்கே இருக்க முக்கியமானவங்க, அதாவது மெயினாக குஷினா மினட்டோஸ் இவங்கெல்லாம் போராடி நைன்டெல் ஃபாக்ஸை வந்து நருட்டோ உடம்புல சீல் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாங்க. அந்த ஃபாக்ஸ் அந்த ஒரு டீமன் வந்து இவன் உடம்புல தான் இருக்கு, அது எப்போ வேணா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஊர் மக்களே அவன் மேலே ஒரு பயத்துலையும் அவனை வந்து ஒரு மாதிரி தள்ளி தள்ளி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து ஒரு ஹொகாகே ஆகணும், நான் வந்து ஒரு பெஸ்ட் ஷினோபி ஆகணும், இந்த ஒரு லீஃப் வில்லேஜை சேர்ந்த மக்களுக்காக நான் வந்து போராடி சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேற மாதிரி மாறி இருப்பார். என்னதான் இந்த ஒரு ஊர் மக்களே இவர் வந்து வெறுத்தாலும் ஒதுக்கி இருந்தாலும் இந்த ஒரு ஊர் மக்களுக்காக தான் நான் ஏதாவது செய்வேன், நான் வந்து சுயநலவாதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு மாறி இருப்பார். ஒரு ஹொக்காகேவா அவர் மாறணும்னு நினைச்சதுக்கான காரணமும் அதுதான், நான் வந்து ஒரு கிரேட் லீடராவேன், இந்த ஒரு லீஃப் வில்லேஜுக்கு என்னால் முடிஞ்ச அளவு இந்த மக்களுக்காக ஏதாவது செய்வேன் அப்படின்னு தான் மாறி இருப்பதை தவிர்த்து என்னை நீங்கள் படுத்து நீங்கள நான் உங்களை பழி வாங்குறதுக்குன்னே நான் லீடராக மாறேன்லாம் மாறி இருக்க மாட்டார். ஏகப்பட்ட இடங்கள்ல போராடி ஜெயிச்சிருப்பார், ஏகப்பட்ட இடங்கள்ல உயிர்த்தியாகம் கூட கொடுக்க போயிருப்பார். ஸோ கண்டிப்பாக நருட்டோவாலையும் மியான்மரை லிஃப்ட் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்ல நல்லா தான் இருக்கிறது ஹஷிராமா செஞ்சு. நருட்டோ ஸ்டார்டிங் டைம்ல என்ன சேர்ந்தவங்க தான் இந்த ஹஷிராமா மாதிரா இவங்க எல்லாருமே. அந்த டைம்ல ஏகப்பட்ட போர் வந்து உச்சியாக்கும் செஞ்சுக்கும் நடந்துகிட்டு இருக்கும், தொடர்ந்து நிறைய பேர் அவங்க இந்த ஒரு கிளான் மெம்பர்ஸே வந்து கொண்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு போர்லாம் எதுக்கு இப்படி போர் போட்டு சண்டை போட்டு எல்லாரும் சாகணும், இவங்க எல்லாருக்குள்ளே ஒரு அமைதி நிலவி நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹஷிராமா செஞ்சு ஒரு மனசார அவர் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அவர் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வார் பேட்டில் எல்லாத்தையுமே தவிர்த்து இருப்பாரு, முடியாத பட்சத்தில் தான் ஒரு சில பேட்டில் அவர் வந்து கலந்துருப்பாரு. ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடான ஒரு பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ஒரு போரையும் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும், ஷினோபி வேர்ல்டில் ஒரு பீஸை கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருமே போராடி முடிஞ்சளவு அதை வந்து அச்சீவும் பண்ணியிருப்பாரு. ஏகப்பட்ட இடங்களில் அந்த ஒரு கேரக்டர் இந்த லீஃப் வில்லேஜில் முடிஞ்சளவு பீஸை தான் நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி போராடி இருப்பாரு. ஸோ டெஃபினட்டாக இவரும் மியான்மரை தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்குது ராக்லி அண்ட் மைட் கே. இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆளாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னா இவங்களோட எண்ணம் உள்ளம் எல்லாமே ஒன்று தான். ஸோ இவங்களோட ஐடியாலஜி எல்லாமே ஒன்று, பிகாஸ் மைட் கே வந்து ஒரு டீச்சராக இருந்து ராக்லி வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாரு, அப்படியே அவரை ட்ரெயின் பண்ண மாதிரியே ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விதத்தில் நம்ம ராக்லி பார்க்கும்போது மைட் கே அப்படியே வந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஒரு லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஜுட்ஸும் தெரியலன்ற காரணத்தில் வராது எனக்கு வந்து யாரையும் கொல்ல வேணாம், இந்த ஒரு
உலகத்தில் பீஸ் நிலைநாட்டணும், இந்த லீஃப் வில்லேஜுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு கடமையை நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. அதை தொடர்ந்து ராக்லியுமே அதே மாதிரி தான். ராக்லியெல்லாம் அவர் காராவோட ஃபைட்டில் அவரோட மொத்த ஸ்பைன்லாம் அடிபட்டு பெட்டில் இருப்பார், பட் இருந்தாலுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், நான் மறுபடியும் எந்திரிச்சு வரேன்னு சொல்லி போராடி வந்திருப்பாரு. ரைட்டாக நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி நெவர் எவர் கிவ் அப் ஆட்டிடியூட் கொண்டவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே. அப்படியே பார்க்கறதுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி தான் இருப்பாங்க சிமிலராக. ஸோ அதனாலே டெஃபினட்டாக இவங்களாலையும் மியோல்னியர் ஹேமரை தூக்க முடியும்னு நான் நம்புகிறேன். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது இட்டாச்சி உச்சிகா. ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இட்டாச்சி உச்சிகா ஸோ அவன் எப்படி, அவனோட கிளான் மெம்பர்ஸே கொண்டவன், இது மட்டும் இல்லாமல் லீஃப்லேஜுக்குலாம் அவன் ஒன்றும் அவ்வளோவா பெருசாக பண்ணதில்லை, அவன் ஒரு சுயநலவாதி, அவனால் எப்படி ஹேமரை தூக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, ஸோ அவர் கொண்டிருக்காரு, பட் இருந்தாலுமே அது எல்லாமே அவரோட வில்லேஜ், அது வந்து பீஸ்க்காக தான் கொண்டிருப்பாரு. இன்னொன்று, ஃபுல் கிளான் மெம்பர்ஸையுமே அவரே கொண்டிருக்க மாட்டார் அந்த ஒரு மிஷனில். டோபி தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட்டிவாக அந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாரையுமே கொண்டிருப்பான். நம்ம இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு கம்மியான மக்களையும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமா அவங்க அப்பா அம்மா அவங்கள மட்டும்தான் இவர் வந்து கொன்னு மொத்த பழியும் இவர் ஏத்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு கொலைக்கான பழி இவர் ஏத்துக்கிட்டாரு, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். நான் தான் கொலகாரன் அப்படின்றது வந்து கொலகாரனா இல்லாட்டியும் கொலகாரன்ற பதவியை ஏத்துக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதுவும் அந்த ஒரு வில்லேஜ்ல எந்த விதமான சந்த சச்சரவும் வந்துடக்கூடாது, அந்த வில்லேஜோட பீஸ் வந்து நிலைநாட்டணுன்றதுக்காக செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய மனசு வேணும் அதுக்கு. இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை அவர் நெஞ்சில சுமந்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொலைகள்லாம் கணக்கு இல்லை, அந்த ஒரு கொலைக்கான நோக்கம் என்னன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சும்மா நான் ஒரு சைக்கோ பாத் நான் எல்லாரையும் கொல்றதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்றதுக்காக கொண்டா யார் நினைச்சாலும் மியான்மர் தூக்கவே முடியாது. பட் இங்கே நான் ஒரு 10 பேரை வந்து அட்டாக் பண்ணுறேன் கொல்றேன்னா அங்கே ஒரு 100 பேர் நிம்மதியாக இருக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக போராடுறாங்க ஒருத்தங்க. ஸோ அந்த ஒரு போரில் அவங்க 10 பேரை கொல்ல போகிறேன், அங்கே நானே செத்தாலும் பரவாயில்ல, இங்கே ஒரு 100 பேர் இங்கே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யார் போராடுறாங்களோ அவங்க தான் ஒருத்தியான பர்சன் இந்த ஒரு ஹேமரை தூக்குறதுக்கு. அப்படி பார்க்கும்போது இட்டாச்சி அவர் மொத்த பழியும் செய்யலனால ஏத்திக்கிட்டாரு. இன்னொன்னு, லீஃப் வில்லேஜோட பீஸ்க்காக மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முக்கியமா அவங்க அப்பா அம்மாவும் இழந்து தம்பி கூடயும் ஒரு நல்ல பாண்டை வந்து வச்சுக்க முடியாம மொத்தமா அவரோட சைல்ட்ஹுட் லைஃபே வந்து பாத்தீங்கன்னா ரூன் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த லீஃப் வில்லேஜ்ல எந்த விதமான சண்டையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல பீஸை அமைச்சு கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ டெஃபினட்டா இட்டாச்சி உச்சிகாலையும் நம்ம மியான்மரை தூக்க முடியும்னு நான் நம்புறேன். ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது மினட்டோ அண்ட் குஷினா. ரொம்பவே க்யூட்டஸ்டான ஒரு கப்புள்ஸ். இதை தாண்டி மினட்டோ வந்து ஒரு கிரேட் வாரியர், லீஃப் வில்லேஜை பொறுத்த வரையும் ஒரு கிரேட் வாரியர். அவரும் ஏகப்பட்ட பேரை வார் பேட்டில்ஸ்லாம் கொண்டிருக்காரு, பட் இருந்தாலுமே எல்லாமே இந்த லீஃப் வில்லேஜில் ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவும், இந்த லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போராடி அங்கே வந்து ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ மினட்டோ எந்த ஒரு விதத்துலையும் சுயநலவாதி இல்லை, ப்ராப்பரான ஒரு பர்சன்னே சொல்லணும். அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹொக்காகவாவும் இயர்லியாகவே மாறியிருப்பார். சேம் குஷினாவும் அதே மாதிரி தான், பட் குஷினாவோட கேரக்டர் வந்து ரொம்பவே டம்ப்டா இருக்கும் இந்த ஒரு சீரிஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களை வந்து எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க குஷினாவை, பிகாஸ் அவங்க உடம்புல வந்து 9-tailed fox இருக்கும். ஸோ அது வந்து வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு எல்லாருமே ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க குஷினாவை. பட் இருந்தாலுமே அவங்களுமே பியூரான சோல்ன்றத ஒரு சில சீன்ஸ்ல வந்து காமிச்சிருக்காங்க. மெயினா ஒரு முக்கியமான ஒரு பேட்டில்னா குராமா வந்து நருட்டோவை கொல்ல போயிருப்பான். மெயினா அங்க குராமா இறங்கி இருக்கும். ஸோ இறங்கி இந்த லீஃப் வில்லேஜ்ல ஒரு மிகப்பெரிய அட்டகாசத்தையே பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம்ல மினட்டோ இந்த ஒரு லீஃப் வில்லேஜுக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி குராமாவை சீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ரீப்பர் சீலை போட்டு நம்ம குராமாவை வந்து அப்படியே நருட்டோ உடம்புல வந்து சீல் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குவார். அப்போ குராமா இப்படி பண்ணுறான் அப்படின்றது தெரிஞ்சு நருட்டோவே குழப்பும்போது குஷினா அண்ட் மினட்டோ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி நருட்டோவை காப்பாற்றி லீஃப் வில்லேஜையுமே காப்பாற்றிருப்பாங்க. அங்கே மட்டும் மினட்டோ இந்த முடிவு எடுக்காமல் இவங்க ரெண்டு பேரும் லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் நருட்டோ இறந்துருந்தா நம்ம மினட்டோவால் இந்த ஒரு 9-tailed ஃபாக்ஸை ஒரு ப்ராப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடிக்கு வந்து சீல் பண்ணியிருக்க முடியுமா தெரியல. அந்த ஒரு பேட்டில் வந்து குராமா கைக்கு போயிருக்கும். அப்போ டெஃபினட்டாக லீஃப் வில்லேஜ் அழியிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கு. ஸோ அங்கே லீஃப் வில்லேஜ் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இங்கே இவங்க ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு சாக்ரிஃபைஸ் முக்கியமான ஒரு சாக்ரிஃபைஸாக இருந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக இவங்களோட இந்த ஒரு பியூர் ஹார்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு சோல்ஸாலையும் மியான்மரை தூக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.